ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. இன்னைக்கு நம்ம பேச போறது யாரை பத்தி பாத்தீங்கன்னா, 1950ஸ்ல பறந்து வளர்ந்த புரூஸ்லியை பத்தி. 1950ஸ்னு நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பீரியட்ல இருந்தவர். 1940ல பறக்கிறாரு, 1940ல பறந்து 32 வயசு தான் உயிர் வாழ்றாரு. 32 வயசுல அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த செஞ்சுரியோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெத்ஸ், அதாவது உலகமே ஷாக்கான ஒரு டெத் வந்து புரூஸ்லியோட ஒரு டெத். அப்படியான இவர் பண்ணிட்டாரு, இவர் ஏன் வந்து இவ்வளவு ஃபேமஸ் ஆனாரு. அப்புறம் இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சாதாரணமா இறந்து போல, இவரை வந்து மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு பாக்க போறோம். அப்புறம் இது ஒவ்வொன்றுக்குமே ரீசனிங் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதில் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புரூஸ்லி வந்து 1940ல பிறக்கிறாரு, ஹாங்காங்ல பிறக்கிறாரு. புரூஸ்லியோட அப்பா வந்து ஆல்ரெடி வந்து சினி இண்டஸ்ட்ரியில இருந்தவர் தான், இந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் பண்ணிருந்தவர். ஸோ சின்ன வயசுல இருந்தே வந்து புரூஸ்லி வந்து இந்த சினிமா ஷூட்டிங்க்கு கூப்பிட்டு போறது, அதே மாதிரி சினிமாவில் சின்ன சின்ன ரோல நடிக்க வைக்கிறது அப்படின்னே வளர்ந்துட்டு இருக்காரு புரூஸ்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு புரூஸ்லிக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் தரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அமெரிக்காவுக்கு வந்து புரூஸ்லி 18 வயசுல இருக்கப்ப வந்து அமெரிக்கா மூவ் ஆகுறாங்க. மூவ் ஆனதுக்கப்புறம் புரூஸ்லி வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க சைனால கத்துக்கிட்ட நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்பெசிபிக்கலி வந்து இங்க அமெரிக்கா வந்துட்டு அமெரிக்கால நிறைய பேருக்கு சொல்லித்தர ஆரம்பிக்கிறாரு. அதாவது 18 வயசு பையன் தான், ஆனாலுமே சுத்தி இருக்க பசங்களுக்குலாம் சொல்லித்தர ஆரம்பிக்கிறாரு. இவர் சொல்லித்தரது வந்து சைனால இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல, அதாவது அமெரிக்காலேயே இருக்க நிறைய சைனீஸ்க்கு பிடிக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நம்மளோட பாரம்பரிய கலை, இதுவே மத்தவங்க கிட்ட சொல்லித்தர, அதுவும் ஒயிட்ஸுக்கு அப்புறம் ஏசியன்ஸுக்கு, அதாவது மற்ற கண்ட்ரில இருக்க ஏசியன்ஸுக்கு ஏன் இப்படி எல்லாம் சொல்லித்தர, அது சைனீஸோட சைனீஸ் மட்டும்தான் வச்சுக்கணும், நீ ஏன் மத்தவங்களுக்கு சொல்லித்தர அப்படின்னு முதல்ல இருந்தே பிரச்சனை வருது. பட் புரூஸ்லி இருந்துகிட்டு இல்ல, இது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எல்லாருக்கிட்டே சொல்லணும், நாம ஏன் நம்மளுக்குன்னு வச்சுக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. சோ எல்லாத்துக்குமே சொல்லி தந்துருக்காரு. சொல்லி தந்துருக்கப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹாலிவுட்லயுமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆறாரு. அவர் அப்பா வந்து ஆல்ரெடி அந்த சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால வந்து புரூஸ்லியோட டேலண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹாலிவுட் நோட் பண்ண ஆரம்பிக்குது. மீன்மேல் வந்து புரூஸ்லி வந்து அந்த அவர் சொல்லித்தர ட்ரைனிங் அகாடமி வந்து ரொம்பவே பெருசாயிடுது. ஏன்னா இப்ப வந்து ஹாலிவுட்ல வந்து இந்த குங்ஃபு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டிக்மாவா மாறுது. குங்ஃபு வந்து நிறைய படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ குங்ஃபு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கராத்தே இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஹாலிவுட் பார்த்து வியக்கிறாங்க, இப்படி எல்லாம் ஒரு மார்ஷியல் ஆர்ட் இருக்கா அப்படிங்கறது. சோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, புரூஸ்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்காரு. சோ புரூஸ்லி வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள போறாரு. போனதுக்கு அப்புறம் 6 பிலிம் நடிக்கிறாரு, 5 பிலிம் நடிக்கிறாரு உயிரோட இருக்கப்போ. சோ 5 பிலிம் நடிக்கிறாரு, 5 பிலிம் நடிச்சு முடிச்சோட 5 வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருது. 6th பிலிம் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, புரூஸ்லி ஒரு நாள் வந்துட்டு அவரோட ப்ரொடியூசர் கிட்ட வந்து சவ் அப்படிங்கிறது, ரேமன் சவ் அப்படிங்கிறது அவரோட ப்ரொடியூசர், அவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாரு. தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை எடுத்து வாயில போடுறாரு. அது என்ன மாத்திரை பாத்தீங்கன்னா, தூக்க மாத்திரை, வேற ஒன்றும் கிடையாது, பெயின் கில்லர் இல்ல தூக்க மாத்திரை, அது என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். சோ ஒரு டீப் ஸ்லீப் கொடுக்குற ஒரு மாத்திரை. சோ அதை போடுறாரு. போட்டதுக்கு அப்புறம் வந்து அவர் ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு மாத்திரை தான், நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மாதிரி ஒரு சாதாரண டேப்லெட் தான் போடுறாரு. ஆனா அவர் தூங்கினவர் மறுபடியும் எந்திரிக்கவே இல்லை, அவர் அப்படியே இறந்து போயிடுறாரு 32 வயசுல. வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லப்படுற புரூஸ்லி வந்து 32 வயசுல இறந்து போனது யாராலுமே ஏத்துக்க முடியல. உலகமே வந்து இட்ஸ் ஷேட்டர்ட், எல்லாருமே யோசிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஐகான், அதாவது வெஸ்டும் ஈஸ்டும் வேற வேற நினைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து அமெரிக்கா பெரிய நாடு, ஏசியாலாம் சின்ன நாடு, சைனாலாம் மொக்க கண்ட்ரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி சைனாக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கு, நாங்களும் ஒரு பெரிய ஆட்கள்னு நிறுத்தின ஒரு ஆள் வந்து இவ்வளவு சீக்கிரமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நிறைய தியரிஸ் வர ஆரம்பிக்குது, அது என்னங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். சோ புரூஸ்லி இப்படி 32 வயசுல இருந்தோம்னா அவரோட பாடியை வந்து அட்டாப்ஸ்பி பண்ணி பாக்குறாங்க. சோ அட்டாப்ஸ்பினா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அடுத்து என்ன பிரச்சனை இருக்கு, இதனால இவங்க இறந்து போனாங்க அப்படின்னு பாப்பாங்க, போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. சோ அந்த அட்டாஸ்பியில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, புரூஸ்லி வந்து அவர் இறந்து போனதுக்கு காரணம் வந்து பல இருக்கலாம், ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பிரெயினோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 14% வந்து இருக்க வேண்டிய சைஸை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அது வந்து அந்த டேப்லெட் போட்டதுனால அதோட ரியாக்ஷனால இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவரோட பர்சனல் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அப்படி இது ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி டேப்லெட் போட்டப்பெல்லாம் ஆகிருக்கணும்ல, ஏன் அந்த மாதிரி ஆகவே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சோ டாக்டர்ஸே வந்து தெளிவா இல்லை, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு. சோ இதுக்கு பின்னாடி இருக்க கான்ஸ்பிரசி தியரி வந்து ஒரு மிகப்பெரிய தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேமன் ஷோ அவரோட ப்ரொடியூசரே வந்து அவரை கொன்றிருக்கலாம் அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய தியரி. சோ அவர் கொல்றதுக்கு வந்து சைனீஸோட கேங் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்ப ஹாலிவுட்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனீஸ் கேங் தான் வந்து பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ பாடி கார்ட்ஸ் வந்து பாத்துக்கிறது, அவங்க வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து பத்திரமா ஒரு இடத்துல இன்னொரு கூப்பிட்டு போறது, அதெல்லாம் பாத்துக்கிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா, சைனீஸ் கேங் தான். சோ சைனீஸோட ஒரு மாஃபியா கேங் கூட சொல்லலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பண்றதுக்கு அவங்க அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்து காசு வாங்கிப்பாங்க. புரூஸ்லி கிட்ட அந்த மாதிரி இந்த கேங் போய் காசு கேட்டப்போ அவங்க வந்து காசு எல்லாம் கொடுக்க முடியாது, புரூஸ்லி வந்து எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், நான் உங்களுக்கு தர முடியாது சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. சோ அதுவே வந்து அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க, அவங்க வந்து ரொம்பவே கடுப்பா இருந்தாங்க புரூஸ்லி மேல, இவன் எனக்கு என்ன இவ்வளவு தலகணும் அப்படின்னு, அது ஒரு தியரி இருக்கு. அதே நேரத்தில் வந்து ரேமன் ஷோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேமன் ஷோ வந்து அந்த 6 மூவி எடுத்ததுக்கு அப்புறம் புரூஸ்லி என்ன நினைச்சாருன்னா,
ரேமண்ட் ஷவங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சைனீஸ் ப்ரொடியூசர், ஹாலிவுட்ல படம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ப்ரூஸ் லீ நினைச்சாருன்னா இந்த கேப்பை நம்ம இன்னமும் பிரிட்ஜ் பண்ணும். அப்போ ஹாலிவுட்ல இருக்கவங்களே ப்ரூஸ் லீ வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது இன்னும் பெரிய ரீச் இருக்கும், இன்னும் நிறைய வெஸ்டர்னர்ஸ் பார்ப்பாங்க, குங்ஃபுவோட பெருமை பரவும் அப்படிங்கிறதுக்காக வந்து வார்னர் பிரதர்ஸ் அப்படிங்கிற டபிள்யூபி அப்படின்னு நம்ம இப்போ நிறைய சினிமாவில் பார்ப்போம், வார்னர் பிரதர்ஸ் கூட வந்து ஒரு டைஅப் வைக்கிறாரு. அடுத்த ஆறாவது ஏழாவது படம் வந்து வார்னர் பிரதர்ஸ் கூட நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வைக்கிறாரு. இது வந்து ரேமண்ட் ஷவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கவே வந்து எவ்வளோ இவ்வளோ வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறாமையில், அதாவது எப்பவுமே நம்ம தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு, மிகப்பெரிய ஆட்களை வந்து ஈஸியாக வந்து கத்தியை வச்சாலும் கொல்ல முடியாது, அவங்கள வந்து கூடவே இருக்கவங்க யாராவது கொன்னாதான் இறந்து போவாங்க அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த கேங்கோட ஹெல்ப்போட வந்து அந்த மாத்திரையில் ஏதாவது கலந்து அதனால தான் வந்து ப்ரூஸ்லி இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தியரி. ஸோ இதுக்கு வந்து பல விஷயங்கள் சொல்றாங்க. இதுக்கு வந்து முன்னாடி நிறைய பேர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்குமே வந்து ப்ரூஸ்லியோட டெத் வந்து ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக தான் இருக்கு. யாருக்குமே 32 வயசுல வேர்ல்ட்லேயே இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன் எப்படி இருந்தாங்கிறது இன்னைக்கு வரைக்குமே யாராவது கன்க்ளூசிவா சொல்லவே முடியல. இது வந்து கேட்டவங்களுக்கு நன்றி. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரூஸ்லியோட டெத்ல இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதை தவிர உங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்லை நீங்கள் பர்சனல் கான்டாக்ட் பண்ணணும், இல்லை பர்சனலாக என் கூட கனெக்ட் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எங்கே வேணாலும் யூ கேன் கனெக்ட் மீ. ஸோ சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் பை மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர். சியர்ஸ்.